வெல்கம் டு அவர் ஆடலாம் ஐபிஎல் ஷோ. இன்னைக்கு நாம ஐபிஎல்ல நடந்த 18th மேட்சோட ஹைலைட்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் குஜராத் டைட்டன்ஸ்க்கும் பஞ்சாப் கிங்ஸ்க்கும் நடந்தது. டாஸ் வின் பண்ண குஜராத் டைட்டன்ஸ் பவுலிங்கை செலக்ட் பண்ணாங்க. ஸோ பஞ்சாப் டீம் சார்பாக களமிறங்கினாங்க பிராப் சிம்ரன் சிங்கும் தவானும். ரெண்டாவது பால்லயே பிராப் சிம்ரன் சிங் டக் அவுட் ஆகி வெளியே போனாரு. அடுத்ததா மேத்யூ ஷார்ட் களமிறங்கி ரொம்பவே அதிரடியா ஆடிட்டு வந்தாரு. இன்னொரு பக்கம் ஆடிட்டு வந்த தவான் 8 ரன்லயே அவுட் ஆனாரு. அடுத்ததா ராஜபக்சே களமிறங்கி ரொம்பவே நிதானமா ஆடிட்டு வந்தாருன்னு சொல்லலாம். பவுண்டரிய அடிச்சு வீசிட்டு வந்தாரு. பவுண்டரிய அடிச்சுட்டு வந்த மேத்யூ 36 ரன்ல அவுட் ஆனாரு. 26 பால் ஃபேஸ் பண்ண அவர் 6 பவுண்டரி 1 சிக்ஸர் அடிச்சிருந்தாரு. அடுத்ததா ராஜபக்சே கூட ஜிதேஷ் ஜோடி சேர்ந்தாரு. ரெண்டு பேரும் ரொம்பவே பொறுமையா ஆடி ரன்னை இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்தாங்க. பஞ்சாப் டீமோட ரன் 92 இருக்கும் போது ஜிதேஷ் 25 ரன் எடுத்து ஆட்டத்தை இழந்தாரு. அடுத்ததா சாம் கரன் இறங்கினாரு. இவர் ரன் எடுக்க கொஞ்சம் தடுமாறினார் அப்படின்னே சொல்லலாம். குஜராத் பவுலர்ஸ் ரொம்பவே சூப்பரா பவுலிங் போட்டுட்டு வந்தாங்க. இதனால பஞ்சாப் டீம் கொஞ்சம் திணறினாங்க. ரன் எடுக்க தடுமாறிட்டு வந்த ராஜபக்சே 20 ரன்ல அவுட் ஆனாரு. அடுத்ததா ஷாருக் கான் களமிறங்கி அதிரடி ஆடிட்டு வந்தாரு. இதுக்கிடையில ஷாம் கரன் 22 ரன்ல அவுட் ஆனாரு. அடுத்ததா ஹர்பிரீத் களமிறங்கினாரு. 2 சிக்ஸர் 1 பவுண்டரின்னு விளாசிட்டு வந்த ஷாருக் கான் ரன் அவுட் முறையில அவுட் ஆனாரு. ஹர்பிரீத் 8 ரன் எடுத்திருந்தப்போ ரிஷி தவான் ரன் அவுட் முறையில லாஸ்ட் பால்ல அவுட் ஆனாரு. இதனால பஞ்சாப் டீம் 20 ஓவர் முடிவுல 8 விக்கெட்டுக்கு 153 ரன் எடுத்திருந்தாங்க. குஜராத் டீம் சார்பா மோஹித் 2 விக்கெட்டையும் ஷமி ஜோஷ்வா ஜோசப் ரஷித் கான் ஒவ்வொருத்தருக்கு 1 விக்கெட்டையும் எடுத்திருந்தாங்க. 154 ரன் எடுத்தா வின்ன்ற மாதிரி குஜராத் டீம் சார்பா ஷகாவும் சுப்மன் கில்லும் களமிறங்கினாங்க. ரெண்டு பேரும் ஸ்டார்டிங்ல இருந்து ரொம்பவே அதிரடியா ஆடிட்டு வந்தாங்க. ஷகா பவுண்டரியா அள்ளி வீசிட்டு வந்தாரு. ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் விக்கெட்டுக்கு 48 ரன் எடுத்திருந்தாங்க. ரொம்பவே சூப்பரா ஆடிட்டு வந்த ஷகா 19 பால்ல 30 ரன் எடுத்து அவுட் ஆனாரு. இதுல 5 பவுண்டரியும் அடிச்சிருந்தாரு. அடுத்ததா சுதர்ஷன் களமிறங்கி ரொம்பவே நிதானமா ஆடிட்டு வந்தாரு. இவர் 19 ரன்ல அவுட் ஆனாரு. அடுத்ததா வந்த பாண்டியா 8 ரன்ல அவுட் ஆனாரு. டேவிட் மில்லர் களமிறங்கி ரொம்பவே நிதானமா ஆடிட்டு வந்த நிலையில இன்னொரு பக்கம் கில் ஆஃப் செஞ்சுரி கொடுத்தாரு. ரெண்டு பேரும் சூப்பரா ஆடி ரன்னை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசி ஓவர்ல 6 ரன் தேவைப்பட்ட நிலையில கில் அவுட் ஆனாரு. கில் 49 பால்ல 67 ரன் எடுத்திருந்தாரு. இதுல 7 பவுண்டரியும் 1 சிக்ஸரும் அடிச்சிருந்தாரு. ராகுல் திவாத்தியா களமிறங்கி 5 ரன் எடுத்திருந்தாங்க. லாஸ்ட் ஓவர் 5வது பால்ல குஜராத் டைட்டன்ஸ் 8 விக்கெட்டுக்கு 154 ரன் எடுத்து இந்த மேட்சை வின் பண்ணி முடிச்சாங்க. ஐபிஎல்ல நடக்கிற எல்லா மேட்சோட அப்டேட்ஸும் நீங்க ஓவர் கோவர் தெரிஞ்சுக்கணும்னா வீனிஸ் 27 யூடியூப் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஆடலாம் ஐபிஎல் பாருங்க, மறக்காம அப்டேட்டை கேளுங்க.